ரணிலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டவர்கள் மீது துரத்தி துரத்தி தாக்குதல். எந்த இடம் என கேட்ட ரணில் போலீசார் களமிறக்கம். நினைவு தூபியில் பதற்றம். மட்டக்களப்பு நினைவேந்தரில் குழப்பம் விளைவித்த போலீசார். சற்று முன்னர் சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் திடீர் விபத்து. 7 பேர் வைத்திய சாலையில் அனுமதி. தேர்தலுக்காக மூடப்படுகிறது பாடசாலைகள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. பவுனியாவில் கடவுச்சீட்டு பெற கை குழந்தைகளுடன் 15 நாட்களாக காத்திருக்கும் அவலம். ஜாழ் வடமராட்சி கிழக்கில் சங்கு சின்னத்திற்கு பலுக்கும் ஆதரவு. வாக்களிக்க அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு தற்காலிக அட்டை. தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல். அரியநேந்திரன். தம்புள்ளை நகரில் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தொண்டு பரிசரம் விநியோகித்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முற்பட்ட போது பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. போலீசார் வந்து இராஜாங்க அமைச்சரின் நடவடிக்கையினை தடுத்து நிறுத்தியதால் நேற்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜனாதிபதிக்கு ஆதரவாக இராஜாங்க அமைச்சர் மற்றும் குழுவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு குழுவினர் வந்து ஊ என கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவம் மேலும் பரபரப்பாகியது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தம்புள்ளை தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் என இராஜாங்க அமைச்சரிடம் கூறினோம். அப்படி செய்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் அறிவித்தோம். சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான். இதுபோன்ற செயல்களை தற்பொழுது அனுமதிக்க முடியாது. எனவே இப்பணியை உடனடியாக நிறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன்படி அந்த நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு இராஜாங்க அமைச்சர் வெளியேறினார். பின்னர் அப்பகுதியில் அமைதி நிலவியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு சத்திரகொண்டான் பகுதியில் 1990 9ஆம் மாதம் 9ஆம் தேதி என்று பனிச்சியடி, கொக்குவில், சாத்திரகொண்டான், பிள்ளையாரடி போன்ற பிரதேசங்களில் 186 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதன் 34வது நினைவஞ்சலி தினம் திங்கட்கிழமை இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அதன் ஒரு அங்கமாக உறவுகளாலும் சத்திரகொண்டான் நினைவு தூபி அஞ்சலி ஏற்பாட்டு குழுவினராலும் உயிரிழந்தோரின் பெயர் மற்றும் யாரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் போன்ற விவரங்களை நினைவுக்கல்லில் பொறித்து தூபியில் பதிக்கும் வேலை ஏற்பாடுகள் நடைபெற்றன. இந்நிலையில் அங்கு வந்த போலீசார் தூபியை அவதானித்த பின்னர் நீங்கள் இலங்கை இராணுவம் மற்றும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று எழுதியுள்ளீர்கள். இது சட்டத்திற்கு முரணான செயல். அது மட்டுமன்றி இங்கு எந்த கொலையும் இடம்பெறவில்லை என்றும் ஏற்பாட்டு குழுவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் பொதுமக்கள் விளக்கம் அளித்த போது மேலிடத்திற்கு அறிவிக்கப்பட போவதாக தெரிவித்த போலீசார் குறித்த தூபியை புகைப்படம் எடுத்துச் சென்றதோடு தற்போது அங்கு போலீசாரும் இராணுவத்தினரும் அவ்விடத்தில் மேலதிக போலீசாரும் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் அந்த இடத்தில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் அதில் உயிரிழந்தவர்களின் நினைவுக்கள் மாத்திரம் பொறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் இராணுவ ஒட்டுக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட 186 அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறுகின்றோம் எனும் வாசகம் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் பொறிக்கப்பட்ட நினைவுக்கல்லை போலீசார் நினைவு தூபியிலிருந்து உடைத்து எடுத்துச் சென்றுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பேரணியில் ஏற்பட்ட விபத்தில் காயமற்ற 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக பேரணி ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக ஆதரவாளர்கள் பெரும் தொகை பட்டாசுகளை வெடிக்கச் செய்ததில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காவல்துறையினர் 5 பேர் உட்பட 7 பேர் காயமடைந்த நிலையில் தற்பொழுது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கடமைகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்த 5 காவல்துறை உத்தியோகத்தர்களும் மேலதிகமாக பொதுமக்களில் இருவரும் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் விபத்து இடம்பெற்ற போது கடமையில் இருந்த ஏனைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பங்கேற்றுள்ள மேற்படி பேரணி கண்டியில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி 9வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் அந்த வாரத்தில் 18, 19, 20ஆம் தேதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க முடியுமா என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் அதாவது 16, 17 ஆகிய தேதிகளில் அரசு விடுமுறை என்பதால் மீதமுள்ள நாட்கள் குறித்து இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காய் வவுனியா குடிவரவு குடிகல்வு திணைக்களத்திற்கு முன்பாக 15 நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக கை குழந்தைகளுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் பெரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கழிவு வாய்க்காலின் மிக மோசமான துர்நாற்றம், நுழம்பு கடித்தொல்லை, பாம்புகளின் நடமாட்டம் என பெரும் துயரத்திற்கு முகம் கொடுத்து வாரக்கணக்கில் இரவு பகலாக படுக்கை விரிப்புகளை விரித்து படுத்து உறங்குவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பெரும் அவலத்திற்கு விரைவில் தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோளும் விடுத்துள்ளனர். அதேவேளை நாளொன்றுக்கு 60 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 100 கணக்கான பொதுமக்கள் இவ்வாறு 15 நாட்களுக்கு மேலாக வரிசையில் நிற்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை நடவடிக்கைகள் வடமராட்சி கிழக்கில் அமோக ஆதரவுடன் வலுப்பெற்றுள்ளது. சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற ப அரியநேந்திரனை ஆதரித்து வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் கேவில், கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி பகுதிகளில் இன்று பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு வடமராட்சி கிழக்கு மக்களிடையே பெருகி வருவதால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் இளைஞர்கள் சிலர் தாமாகவே முன்வந்து பொது வேட்பாளருக்கான ஆதரவு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதோடு வீடு வீடாக சென்று தமிழ் பொது வேட்பாளருக்கான தேவையினை வலியுறுத்தியதுடன் துண்டு பிரசுரங்களையும் கையளித்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி பொதுமக்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையினை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதற்கென தங்கள் பகுதியில் உள்ள கிராம அலுவலர் அல்லது தோட்ட கண்காணிப்பாளர் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமது தலையில் மண்ணெள்ளி போடும் செயல் என தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இரவு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரனை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரணிலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டவர்கள் மீது துரத்தி துரத்தி தாக்குதல், எந்த இடம் என கேட்ட ரணில் போலீசார் களமிறக்கம். நினைவு தூபியில் பதற்றம், மட்டக்கிழப்பு நினைவேந்தரில் குழப்பம் விளைவித்த போலீசார். சற்று முன்னர் சஜித்தின் பிரச்சார கூட்டத்தில் திடீர் விபத்து, 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. தேர்தலுக்காக மூடப்படுகிறது பாடசாலைகள், மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. பவுனியாவில் கடவுச்சீட்டு பெற கை குழந்தைகளுடன் 15 நாட்களாக காத்திருக்கும் அவலம். ஜாழ் வடமராட்சி கிழக்கில் சங்கு சின்னத்திற்கு வலுக்கும் ஆதரவு. வாக்களிக்க அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு தற்காலிக அட்டை. தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல் அரியநேந்திரன்.